வச்சா கூட அங்கங்க காலா முளைக்குது. என்ற வயிறு 3 மாசமா இவ்வளவு நல்லா செக்அப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊர்தான் பாருங்க. சரி நீங்க கொஞ்சம் வெளியிருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க. உள்ள வாமா, செக் பண்ணலாம். டாக்டர். என்னம்மா? என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஆனா நானும் என் வீட்டுக்காரரும் இது வரைக்கும் தனித்தனியா தான் படுத்துட்டு இருக்கோம். எங்க பிரச்சனை பத்தவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏதாவது வைட்டமின் டேப்லெட்ஸ் எழுதி கொடுங்க. எங்க மாமியார் கேட்டாங்கன்னா 2-3 மாசத்துல சரியா போயிடும் சொல்லுங்க பிளீஸ். அழுகாம் விஷயத்தை சொல்லுமா. மருமகளை டாக்டர் கிட்ட செக்அப் கூட்டிட்டு போனேன். என்ன சிக்கு ஏது சிக்குன்னு சொல்லல. ஆனா இப்ப வரைக்கும் புள்ள பிறக்காதுன்னு சொல்லி போயிட்டாங்கடா. பாவி மகா, எந்த அம்சமே இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சேன். ஆனா இப்படி வம்சமே விளங்காதவளா வந்து வாச்சிருக்கறாள். கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இப்படி முடிவு பண்ண என்ன அர்த்தம்? நீ சும்மா இருடா, கட்டல ஆடுனா மட்டும் கல்யாணம் இல்ல, தொட்டலும் சேர்ந்து ஆடணும். இன்னொரு 6 மாசம் பொறுத்துக்கிறது. ஆமா ஆமா, இத்தனை நாள் ஏத்தம் கட்டி அரைச்சதுக்கு இழுக்கிற பூமி இருந்து விளைச்ச வந்திருக்காது. இன்னும் 6 மாசம் பொறுக்கிறதா. நீயே ஊரு போற தண்டோரை போட்டு மானத்தை வாங்க. ஏதோ பெரிய எடுத்து பொண்ணு பாலும் தேனுமா குடிச்சு உடம்பு ஊறி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உள்ள இருக்கிறது வெறும் ஜுரக்கான்னு இப்பெல்லாம் தெரியுது. பொண்ணே ஒண்ணே கண்ணே கண்ணேன்னு பெத்து வளர்த்த. இப்ப நீ வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு என்ன கேக்குற? வாயினடா, காதை சேர்த்து மூடிக்கிற. கொஞ்சம் ஈய இருந்தா காசி என்ற காதல ஊத்து. ஊர்ல 4 பேர் பேசுறதுன்ற காதல அது உடுகா பிரிக்கிட்டு. யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க, நீ உள்ள போ. ஏன்டா இப்படி நாய் மாதிரி வள்ளு வள்ளு நுடுகுற? பொறகல போறது அவன் டெபியூட் ஆளாக்கு. நீ உள்ள போங்கற. ஐயோ, நான் இந்த கோயிலுக்கு படி வெட்டறேன்னு வேண்டிக்குவே, எந்த சாமிக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டிக்குவே, எல்லாம் இருந்து தலைய எடுத்து. ஐயோ. வணக்கம் மாப்ள. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஆ, சௌக்கியம் தான். உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ. என்னண்ணே, அம்மா அண்ணி எல்லாம் எங்க? உள்ள இருக்காங்கம்மா. நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சும்மா இருக்க கூடாது, என் நேரம் அம்மாட்ட சண்டையா? அதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன திடுதிப்புன்னு வந்திருக்கிற? கூட ஆராய்ச்சி வந்திருக்கிறாங்களா? எங்க வீட்டுக்காரும் மாமனாரும் வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? முக்கியமான விஷயமா? ஏமா என்னன்னு உனக்கு தெரியாத? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் பேசணுமா. நீயே போமா. அம்மா வர்றாங்க. வணக்கங்க. வணக்கங்க. சம்மந்தி இல்லீங்களா? வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் மருமக இல்ல, என் மருமகன் சொல்றதை விட உங்க மக என்ன தாத்தா வாக்கியிருக்கு. கண்ணே, என்ற தங்கம். கன்கிராச்சுலேஷன்ஸ் மாப்பிள. வர வெள்ளிக்கிழமை பையன் மருமக நான் எல்லாரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதா இருக்கோம். உங்களையும் கூப்பலாம் தான் வந்தோம். ஏங்க சம்பந்தி அம்மா, நீங்களும் ஐயா வந்தா எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போன மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ஏ மகா பேர் சொல்ற வாஞ்சி எடுத்துக்கற? கோயிலுக்கும் போவீங்க, குத்தாலத்துக்கும் போவீங்க, ஆனா உங்க மகா பித்தாண்டி கூட எடுக்கலையே. அம்மா, அவங்க சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல வந்திருக்காங்க, அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரு. பவுன வாங்கிட்டு பித்தளை அனுப்பிச்சிருக்காங்களே, நல்ல உரைக்கட்டும்னு தான் பேசுறேன். அவங்க கொடுத்த ஆப்பிளை அரைஞ்சு வச்சுக்கிட்டு நான் தாளாட்டு பட முடியுமா? இல்ல ஸ்கூட்டர தொட்டில ஓட்டு ஆட்ட முடியுமா? ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா? ஏமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட கொஞ்சம் நாகரிகமா பேசக்கூடாதா? நீ அப்பனாயிட்டேன்ற வேகத்துல பேசாதே, உங்க அப்பனை பேச சொல்லு. இதோ பாருமா, நான் ஆம்பளை, ஒரு பொம்பளை கிட்ட சரிக்கு சரியா வாய் கொடுக்கற அளவுக்கு நான் இன்னும் நீ உள்ள போ. ஏ மக பேர் சொல்ற வாஞ்சி எடுத்திருக்கிற, ஆனா உங்க மகம் பித்தாண்டி கூட எடுக்கலையே. ஏங்க, பொண்ணு அனுப்பி வைக்கும் போது அம்மா இல்லாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா, இல்ல அம்மாவே ஆகாத பொண்ணு பாத்துக்கோன்னு சொன்னீங்களா?
நாம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே இன்பம் காட்டவானே ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடி வாரி என்னுடன் ஓடி வாரி இந்தியாவுக்கு நடு ராத்திரியில சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ராத்திரி உன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரி மறக்க கூடாத ராத்திரி ஒரு நல்ல தாம்பத்தியத்துல புனிதமான நிகழ்ச்சி அரங்கேற்றமாயிருக்கு அதை நினைச்சு குலுங்கி குலுங்கி சிரிக்காம இப்படி குமரி குமரி உட்கார்ந்து அழுதுட்டு என்ன அர்த்தம் அதான்டி நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்கேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல எனக்கு பிடிக்குதோ இல்லையோ உன்ன நாலு பேர் தப்பா பேசக்கூடாது அம்மாங்கிற ஒரு தூய்மையான ஸ்தானத்தை நீ அடையணுமேங்கிற காரணத்துக்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கா பாரு அவங்களால புரிஞ்சுக்க முடியல போத நிறுத்துங்க மாமா சும்மா தியாகம் தியாகம் சொல்றீங்களே எது மாமா தியாகம் கை கால் சுழி கிடைச்சுன்னு வைத்திய கிட்ட போனா அவன் சுழுக்கு எடுத்து விடுவான் அதுக்கும் இப்ப நீங்க பண்ண காரியத்துக்கும் என்ன மாமா வித்தியாசம் இருக்கு இப்ப என்ன சுழுக்கு எடுத்தாங்க என்னவா ஒரு புருஷன்காரன் தான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு போலாம் இல்ல தன்னோட ஆசையை தீர்த்துக்க போலாம் இது ரெண்டும் இல்லாம அனுதாபத்துல வந்தேங்கிறீங்களே இதை விட கொடுமை ஒரு பொண்ணுக்கு வேற என்ன மாமா இருக்க முடியும் இதுக்கு பேர் தான் புனிதமான தாம்பத்தியமா இல்ல தியாகமா ஓஹோ இது தியாகம் இல்லையோ உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மாமா என்ன வாழ்நாள் புற இப்படி தனியாவே படுக்க வச்சிருக்கேன் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் ஆனா இன்னொரு தடவை தியாகம் பண்றேன்னு தயவு செஞ்ச பக்கத்துல வராதிக்க அதை என்னால தாங்கிக்க முடியாது Oh, my God.